மேல் விசுவாசமுள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும். தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தைகள், உயிரோடு இருக்கிற வார்த்தைகள் இந்த காலவெளியிலே அனுப்பின காரியமாய் வாய்ப்பதாக. பிதாவின் அப்படி செய்ய எதிர்பார்த்து துதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக வாழ்த்துக் கொள்ளாத காலவெளியில் யாராவது இருப்பீர்களானால், இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ளே வாரும் என்ற ஆண்டவராய் இயேசுக்கு ஒரு அழைப்பு நீங்கள் கொடுத்து, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கை துணைவராக ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதிலே உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. மனிதர்களுக்கு தலைவிதி என்று சொல்கிறார்கள். தலைவிதியை நீங்களும் இயேசுவும் சேர்ந்து என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். பாருங்க, கிளிஜோசியக்காரன் ஏதோ சொல்லிவிட்டான், கைரகக்காரன் ஏதோ சொல்லிவிட்டான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாத்தலாம். ஆனால் நீ இயேசுவுக்கு எவ்வளவு தூரம் அனுமதி அளிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில் சுட்டி காட்டுகிறேன். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவனுடைய எதிர்காலத்தை அவனே நிர்மாணிக்கிறான். மற்றவர்கள் ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் இந்த காலவெளியிலே நம்முடைய தீர்மானம் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கப் போகிறது. ஆகவே தான் இந்த காலவெளியிலே தனிப்பட்ட ரீதியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு என்ற உள்ளத்துக்குள்ள வாரும், நீர் ஆண்டவர் ரட்சகர், நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக நீ மரித்தீர், அடக்கம் நம்பி உயிரோடு எழுந்து என்று விசுவாசிக்கிறேன். அவ்விதமாக இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் அழைத்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொரு வாரம் பார்த்துக்கொண்டே வருகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரினுமாக மாற்றியிருக்கிறார். ஆளுகை செய்ய முடியும் அழைத்திருக்கிறார். தாழ்ந்து போகும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை, தாழ்ந்திருக்கிறவர்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். தோற்று போனவர்கள் ஆளுகை செய்யும்படி தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. நம்முடைய தேவன் அருமையானமில்லே, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்றேன், ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதினு சொன்னா ராஜாக்கள் யாரு? ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதினா ராஜாக்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கரங்கத்துக்கு எடுத்து சோதரிப்போம். ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதினு சொன்ன நேபுகாத்நேச்சார், ஹிட்லர், முசோலினி, அவங்கள பற்றி போடல, அதெல்லாம் பிஜாசி அம்மட்டம், எல்லாம் நரகத்தில் நடக்குது. அதுகளுக்கெல்லாம் ஏத்தனா ராஜாவா இருக்குல்ல, அவருக்கு பெரிய பெருமை இல்லை. நம்மள மாதிரி ஆட்களுக்கு ராஜாவா இருக்குல்ல, அவருடைய பெருமை இருக்குது. ஆகவே அதற்காகத்தான் கல்வாரி சில்லறை ரத்தத்தை சிந்தினார். அதற்காக அருமையான பாதாளத்தில் கற்பவேதனைப்பட்டார். இந்த ராஜாக்களை பெற்றெடுக்கிறது தான் அவர் அவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம இன்னொரு அறிவு இந்த நாட்களில் தேவதூர் மேல ஆளுகை கொடுக்கிறது, பாவத்தின் மேல் நமக்கு ஆளுகை கொடுக்கிறது, சூழ்நிலை மேல் நமக்கு ஆளுகை கொடுக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு வெற்றியும் ஆளுகையும் கொடுக்கிறது, வியாதியின் மேலே நமக்கு ஆளுகிறது. அதைத்தான் நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே ராஜாக்களா இருக்கிறோம், எங்கே ராஜாக்களா இருக்கிறோம் என்ற ஒரு சத்தியத்தை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. மனதிலே நாம் ராஜாக்கள் அல்ல, கையில காலில் இந்த சரத்துல நாம் ராஜாக்கள் அல்ல, உள்ளே இருக்கிற ஆவி மனிதனிலே நாம் ராஜாக்களா இருக்கிறோம். ஆகவே தான் அருமையான சர்வத்திலே ஒருவேளை தோற்றம் ரொம்ப அழகா இல்லாட்டாலும் அதை பற்றி நாம் வந்து கவலைப்படுறது போல உள்ளே இருக்கிறத பற்றி நாம் பெருமைப்படலாம். காரணம், உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் இயேசுவின் சாயலாய் ஒரு ராஜாவா நிச்சயப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். வெளியே அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்படுறது போல உள்ளே தேவன் கல்வாரி புண்ணியத்தின் மூலமா எனக்குள்ளே என்ன செய்திருக்கிறான் குறித்து அறிவு வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை அருமையான மறைய ஆரம்பிக்கிறது. உள்ளே ஆவியிலே மனிதன் ராஜாவாக பிறந்திருக்கிறான். 1 தேசம் 5:23 சொல்கிறது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எபிரேயர் கிரந்தம் 4:4, எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும்
ஆவியையும் அப்புறம் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாக இருக்கிறது. அதே காரியத்தை இங்கே ஆவியான எழுதிச்சிருக்கிறார் பாரு. ஆவி ஆத்மா சரீரம், தேவனுடைய வார்த்தை அருமையில் ஆத்மாவையும் ஆவியையும் அதுக்கப்புறம் கணுக்கள் ஊன்னு சொன்னா தட்ஸ் பாடி, இந்த சரீரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதன் மூன்று பகுதியாக இருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரம். இதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் மனதிலே ராஜாக்களாய் மாறவில்லை, சரீரத்திலே ராஜாக்களாக மாறவில்லை, உள்ளே இருக்கிற ஆவியிலே ராஜாக்களாக மாறியிருக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆளுகை செய்ய வேண்டுமானால் சில சத்தியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான தேவன் ஆவியாயிருக்கிறது. வாசிப்போம் யோவான் 4:24, சீக்கிரம் சீக்கிரம் நிறைய வசனங்கள். யோவான் 4:24, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வசனம் கொஞ்சம் தவறாக மொழிபெயர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலே சத்தியத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நிறைய வித்தியாசம் இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியோடுன்னு சொன்னோம் பரிசுத்த ஆவியை நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஒருவர்கள் அவருடைய ஆவியிலே இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே God is a spirit being. God is not a spirit. God is a spirit being. அருமையானவர்களே, தேவன் ஆவி இல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறான்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஓரளவு கொஞ்சம் சரியாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், காரணம் தமிழ்ல போடுறது கொஞ்சம் கஷ்டம். நீராவி இருக்குது, அதுக்கு சில சக்திகள் இருக்கிறது, ஆனா அதுக்கு ஜீவன் கிடையாது, அது ஒரு ஆள் கிடையாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நீராவியை போல ஒரு ஆவி கிடையாது, அவர் ஒரு ஆள். God is not a spirit. God is a spirit being. ஒரு ஆள், ஆவி ரூபமுள்ள ஒரு ஆள். தேவனுக்கு ரூபம் இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை கண்ணாலே நாம் பார்க்க முடியாது. ஏன்? வெளிச்சம் ஒளி இருக்கிறதே, அது 186,000 மைல் வேகத்திலே ஒரு செகண்டுக்கு பிரயாணம் பண்ணுகிறது. அதை காட்டிலும் அதிக வேகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளையும் இந்த கண்ணால் நாம் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. தேவதூதர்கள் அதை காட்டிலும் வேகமாக பிரயாணம் பண்றாங்க, தேவன் அதை காட்டிலும் வேகமாக பிரயாணம் பண்ணுகிறார். ஆகவே இந்த கண்ணால பார்க்க முடியாதனால கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அருமையானவர்களே, கடவுள் மேகம் மாதிரி அங்கெங்கயும் தொங்கிட்டு இருக்கல பாருங்க. நீ கடவுள பார்க்க முடியலன்னு சொன்ன உடனே கடவுள் அங்கெங்கயும் ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. கடவுள் ஒரு ஆள் என்பதை நீங்க திறந்து கொள்ளுங்கள். ரூபமுள்ள ஆள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4:6, உபாகம் 4:12, 11 வாசிக்கிறேன். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள், அந்த மலையில் வானத்தை அளாவி அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தது. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி அவருடைய ரூபத்தை நீங்கள் காணவில்லை. தேவனுக்கு சத்தம் இருந்தது, அவருக்கு ரூபமும் இருந்தது. சத்தத்தை கேட்டார்கள், ரூபத்தை அவர்கள் காணவில்லை. ஏன் ரூபத்தை காணவில்லை? வாசிப்போம் யாத்திரா புஸ்தகம் 33:3, யாத்திராகமம் 33:20, 20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்றார். கூடாது இல்ல, முடியாது. மாம்ச மனிதன் ஆவியாயிருக்கிற ஜோதியின் தேவனை முகமுகமாய் சந்தித்தால் செத்து போயிருவான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சூரியனை காட்டிலும் அங்கு பிரகாசமுடையவர். அரிமானே, அன்னைக்கு மறுவும் மலையில அவருடைய தோற்றத்தை லேசா காமிச்சாரு பேதுருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும். அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் அதிக பிரகாசமா என்ன செய்தது, பிரகாசித்தது. அன்றைக்கு தமஸ்கு பட்டணத்துக்கு பவுல் போகும் பொழுது மத்தியான வேளையிலே சூரியனை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தை அவன் கண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவன். சூரியனை உருவாக்கின தேவனை பார்த்த செத்து போயிருவன் கத்து சொல்றாரு. ஆகவே
தேவன் அருமையானவர்களே, பார்க்கக்கூடாத ஒரு தோற்றம் இல்லாத ஒரு ஆள் இல்ல. God is a spirit being. தேவன் ஒரு ஆள், அவருக்கு ஒரு சாயல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு நம்ம போல அங்கங்கள் அவயங்கள் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. இதே அதிகாரத்தில் வாசிப்போம், யாத்திரா 33 ஆவியை பற்றி சில காரியங்களை காலையில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33 20 நீ என்னது முகத்தை காண மாட்டாய்னா கர்த்தருக்கு முகம் இருக்குதா இல்லையா? இது சும்மா தொக் தொக்குன்னு ஏதோ மேகம் மாதிரி தொங்கிட்டு இருக்கு போல ஜல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆவியானவர்னு சொன்னா தொக்கிட்டு இருக்காரு, இப்படியே தொங்கிட்டு இருக்காரு போட்டிருக்கீங்க. அவருக்கு முகம் இருக்குன்னு போட்டிருக்கியா? இன்றைக்கு நாம் பார்க்கிற எந்த முகங்களை காட்டிலும் அழகான முகம் தான் நம்முடைய தேவனுடைய முகம். கடவுள் அருமையானவர்கள் அழகா இருக்கிறார் எழுதப்படுது. நாமே அழகா இருந்தோம்னா நம்ம காட்டு 100 நம்முடைய தேவர் அழகன், அவருடைய முகம் அருமையான, அவருக்கு முகம் இருக்குன்னு போட்டிருக்குது. அப்புறம் பின்னும் கர்த்தர், இதோ என் நண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என்னது என் கையை வச்சு ஒன்னு என்ன செய்வேன் மூடி வச்சிருக்காரு. கடவுள் கை இருக்கா இல்லையா தெரியலன்னா தெரிஞ்சுடுங்க. தொக்கு தொக்குன்னு இப்படி வந்து எங்கேயோ ஆவியானவரே அப்படின்னு சொன்னே எங்கோ மேகம் மாறி இப்படி வராரு போட்டு பறந்து ஒரு ஆளு சாப்பிட்டு ஒரு ஆளு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கையை வச்சு மூடுறாருன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒரு சில வசனம் வாசிப்போம். யாத்திரா புஸ்தகம் 24 9 யாத்திராகமும் 24 பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பில் 70 ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய எதின் கீழே? பாதத்தின் கீழே. அவரு கால் இருக்கு, பாதம் இருக்குது. கீழே நீல கல்லழைத்த வேலை கோப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவி கோப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதியின் மேல் தம்முடைய எண்ணத்தை கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். கை காலு பாதம். சங்கீதம் புஸ்தகம் 8 சங்கீதம் 8 3:1 வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவங்களை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்புறம் 3 உமது என்னது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை விசாரிக்கும் அனுபவத்தனை மனுஷன் நினைக்கிறக்கும் அனுபவம் மனுஷகுமாரனை விசாரிக்கிறக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் வந்து வச்சு உருவாக்குனாராம், விரல வச்சு உருவாக்குனாருன்னு போட்டிருக்கு. அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் வாசிட்டு இருந்தேன், 10,000,000 பூமியை சூரியனுக்குள்ள வச்சிடலாமா பாருங்க, 10,000,000 பூமியை சூரியனுக்குள்ள வச்சிடலாமா? கேனோபஸ் ஒரு நட்சத்திரம் இருக்குதா, அந்த நட்சத்திரத்துக்குள்ள 12,000,000 சூரியனை உள்ள வச்சிடலாமா பாருங்க. நீங்க நினைச்சுக்கிடாங்க சூரியன் தான் பெருசுன்னு. சூரியனை காட்டில் அருமையால் பிரம்மாண்டமான கோளங்கள் வானத்தில் அருமையால் தொங்கி கொண்டிருக்கிறது. 10,000,000 பூமியை சூரியனுக்குள்ள வச்சிடலாமா? 12,000,000 சூரியனை கேனோபஸ் நட்சத்திரத்தை வைக்கணுமா பாருங்க, அவ்வளோ பெருசு. அதெல்லாம் எதை வச்சு உருவாக்குனாரா? விரல வச்சு உருவாக்குனாரா? நம்முடைய தேவன் அருமையானவர்களாகவே ஆவி ரூபமுடைய ஒரு நபர் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஹீ இஸ் எ பர்சன், அவர் ஒரு ஆள். ஆகவே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆவி மனிதன் சொல்லும் பொழுது அப்படி மேகம் மாதிரி அப்படி தொக் தொக்குன்னு உள்ள என்னமோ இருக்குன்னு யோசிச்சுட்டு கூடாது. ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்தில் எப்படி ஒரு தோற்றம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அழகான தோற்றம் தான் உள்ளே இருக்கிற ஆவிக்கு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவு வரும்போது தான் எங்கே நாம் ராஜாக்களாக இருக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை வைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை அருமையானமில்லே நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே ஏதோ நாம் பார்க்காததுனால அங்கே அருமையானமில்லே உள்ளே என்ன இருக்கிறது கவனிக்க வேண்டும். உள்ளே ஒரு ரியல் மேன், ஒரு உண்மையான ஒரு மனிதன் உள்ளேதான் இருக்கிறான் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசிக்கிறேன், இன்னொரு சில வாசிப்போம். 1 Peter 3:12 12 கர்த்தருடைய என்னது கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செபிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் பாருங்க, கண்ணு காது எல்லாம் இருக்குது. அருமையால அவருடைய சாயல் தான் இந்த கண்ணையும் காதையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். நமக்கு இந்த காதும் கண்ணும் நல்லா விளங்குது. ஆனா கடவுளுடைய கண் காது பாருங்க, இப்போ ஆவியை குறித்து இன்னைக்கு அறிவு இல்லாதனால ஆவிக்கு அதிக முக்கியத்துவம் மனிதன் கொடுக்க மறந்து விட்டான். ஆனால் ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், ஆவி உலகம்தான் இந்த தொட்டு உணரக்கூடிய மாம்ச உலகத்தை என்ன செய்யிருக்கிறது, சிருஷ்டித்திருக்கிறது. ஆவி உலகம் தான் முதலாவது வந்தது. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன். இந்த வேதம் ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது ஆதியிலே. அருமையானவர்களே, இந்த மாம்சம் எழுதப்படவில்லை, ஆதியிலே தேவன். அந்த தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். ஆகவே ஆவியா இருக்கிற ஒரு ஆள் தான் ஆதியிலே இருந்தார். அவர் தான் தொட்டு உணரக்கூடிய இந்த ஒரு மாம்ச சரீரத்தை என்ன செய்யிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த மாம்ச சரீரம் இரண்டாவது வந்தது. இது ஒருவேளை சீக்கிரமா நினைச்சலாம், அழிந்து போகலாம். ஆவி முதலாவது வந்தது, அதற்கு அழிவே நினைச்சாது கிடையாது. தேவன் தான் அருமையான பிள்ளை முதலாவது, இன் த பிகினிங் வாஸ் காட் அண்ட் காட் இஸ் எ ஸ்பிரிட் ஸ்பிரிட் பீயிங். ஆதியிலே ஆவியா இருந்த தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவன் பிள்ளை, ஒரு மனிதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த மாம்சம் இல்ல, உள்ளே இருக்கிற ஆவி அங்கதான் ஆரம்பிக்கணும். ஆவிக்குரியில் எப்போதும் இந்த தெளிவுள்ளவர்களாக இருப்போமானால் கிறிஸ்துவ வாழ்க்கையில அருமையா ஆளுகை செய்வதற்கு லேசா இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப வாசிக்கலாம், ஆதியாகமத்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப நான் கேட்கிறேன், தேவன் எவ்வளவு உயரம் இருக்காரு, தேவன் எவ்வளவு உயரம் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அரக்கன மாதிரி கர்த்தருங்க நின்னாருன்னா திருச்சியில பார்க்கலாம் அவர் தலைய, அது சுண்டலி மாதிரி லில்லி புட்டு மாதிரி கடவுள் எப்படியா மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்கணும், அப்படியா கடவுள் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீ எப்படி இருக்கோ அப்படிதான் கடவுள் என்ன செய்கிறார், இருக்கிறார். மனிதனை தம்முடைய சாயலில் அதே ரூபத்தில் அதே உயரத்திலே, இன்னும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் அருமையானமில்லே பார்க்கும் பொழுது தேவனையே அருமையானமில்லை பார்க்கலாம்னு நான் சொல்றேன். மனிதனுக்கு தேவன் அவ்வளவு மரியாதையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியாயிருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார், நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு, நம்முடைய ரூபத்தில் தான் இருக்கிறார். பாருங்க, கடவுள்னு சொன்னவொடனே விகாரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்மள மாதிரி இருக்க ஆளுக்கு எவ்வளவு அவ்வளவு பவர் எப்படி இருக்க முடியும், பவருங்கிறது அருமையான சைஸை வச்சு நிர்மாணிக்கிறது இல்லை. நன்றா தெரிந்து கொள்ளுங்கள், சில பிரசிங்கமார பாத்தீங்கன்னா 5 அடி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வல்லமையை பார்த்தா பெரிய 6 அடி 7 அங்குல இருக்கிற ஆட்களுக்கு கூட அவ்வளவு வல்லமை கிடையாது. 6 அடி 7 அங்குற ஆட்கள் ஆளு தலை சுத்திக்கிட்டு இப்படி பிசாசி பிடிச்சு ஆடிட்டு வர்றாரு. இந்த 5 அடி இருக்கிற ஆளு இயேசுவின் நாமத்தின பொத்து நினைச்சிடாரு, அவர் கீழே விழுறாரு. சைஸ் வச்சா இதெல்லாம் பாக்குறது சைஸ் இல்ல. அதனால தான் ஏத்தினார் சொன்னாரு, கடுகு விதை இளவு விசுவாசம் இருந்தா பெரிய சைஸ் இருக்கிற இந்த மலையே பேத்து கடல் நினைச்சிடலாம், தள்ளிடலாம். சைஸ பார்த்து இல்ல, பாத்தீங்கன்னு சொன்னா அருமையான முடியல, ஆள் சைஸ் எவ்வளவு தான் பாப்பாங்க பாருங்க. ஆகவே தேவனுடைய சாயல், மனிதனுடைய சாயல், மனிதனுடைய சாயல், தேவனுடைய சாயல். மனிதனை பார்த்தா தேவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை பார்த்தா மனிதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான அதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புலோகத்தின் பவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்ன பிலிப்புவே, இவ்வளவு தூரம் நான் உன் கூட இருந்தும் தேவன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி உனக்கு இன்னும் அறிவே இல்லையா? என்னை கண்டா தேவன் என்ன செய்யலாம், காணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் வாசிக்கலாம், கொலோசேயர் நிருபம் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் வாசிக்கிறேன், வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் சீக்கிரம் சீக்கிரம் 1 தீமோத்தேயு 3:16, அன்றியின் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன்
மாம்சத்திலே என்ன செய்யப்பட்டார்? அவருடைய பெயர் இயேசு. அவர் யாரு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவன் எதிலே வெளிப்பட்டார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். அருமையான கொலோசியருக்கு நிருபம், கொலோசியருக்கு நிருபம் 1:15. இயேசு அதரிசமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசுநாதர் யாருன்னு கேட்டா, கண்களால் காணக்கூடாத தேவனுடைய என்னதான் தற்சரூபம்னு போட்டிருக்குது. அதாவது இவரை பார்த்தாச்சுன்னு சொன்னா கடவுளை பார்த்தாச்சுன்னு அர்த்தம். தேவனுடைய சுரூபம், அவருடைய சாயல். நான் சொல்றேன், தேவன் இந்த பூலோகத்தில் அருமையான வரும்போது, இயேசுநாதருடைய ரூபத்தில் வரும்போது அவர் அரக்கனாக வந்தார். எல்லார போல அருமையான, எல்லாரை காட்டிலும் அழகான ஒரு மனிதனாக வந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய உதடில் அருள் பொழிகிறது, நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். தேவன் இந்த பூலோகத்தில் வரும்போது அருமையான இல்லை, மகா சௌந்தரியமான ஒரு மனிதனாக வந்தார். மனிதனுடைய சாயல் தான் தேவனுடைய சாயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவே, தேவன் அவருடைய சாயலின்படி நம்மை சிருஷ்டித்தார். இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்தா. மனிதன் என்ன சாயல் உள்ளவன்? ஆவியின் சாயல் உள்ளவன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நமக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன் தான் உண்மையாகவே தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ரியல் மேன். அவன் தான் உண்மையான மனிதன். அவன் இந்த அருமையான இந்த கூட்டு, இந்த கூடாரத்துக்குள்ள இருக்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் அந்த ஷர்ட் போட்டு வந்திருக்கேன், பேண்ட் போட்டு வந்திருக்கேன். உயரமான ஆட்களுக்கு இந்த சட்டையும் பேண்ட்டும் பொருந்தாது. அவங்க அவங்க உயரத்துக்கு ஏற்றாப்பில் டெய்லரிங் ஷாப்பில் போய் ஒரு சட்டையும் பேண்ட்டும் தச்சு போட்டுருக்குறாங்க. நான் சொல்றேன், இந்த சட்டையும் பேண்ட்டும் நான் கிடையாது. உள்ள இருக்கிற ஆள் எனக்கு ஏற்றாப்பில் இந்த சட்டை நிச்சயிருக்கேன், தச்சு போட்டிருக்கேன். அதே போல நீங்கள் பார்க்கிற இந்த கண்ணும் இந்த காதும் இந்த கையும், இது உண்மையான ஆள் கிடையாது. உள்ள இருக்கிற ஆவி மனிதனுக்கு கர்த்தர் ஒரு சட்டை தச்சு போட்ட மாதிரி இந்த வெளியே வெளியே இருக்கிற இந்த மாம்சத்தை என்ன செய்யிருக்கிறாரு? உடுத்து வைத்து இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான, இந்த சட்டையை களைந்து போடலாம், வீட்டில் போனோடனே வேறு நாத்தம் தாங்க முடியாது, தூக்கி தூர எரிஞ்சிட்டு வேறொரு சட்டையை போட்டுக்கலாம். ஆனால் என்ன, இந்த சரத்தை இப்போ இப்போ களைஞ்சு போடுற மாதிரி அபிப்பிராயம் எனக்கு இல்லை. கொஞ்ச நாள் இருக்கணும் பாருங்க. இதை தூக்கி எரிஞ்சிட முடியாது, அங்கே கொண்டு கொண்டு அழுக்குடையில் தூக்கி எரிஞ்சிட முடியாது. இதை வந்து இந்த சட்டையை அருமையான திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நான் சொல்றேன், அதே மாதிரி இந்த சரீரத்துக்காட்டும் உள்ள இருக்கிற ஆவி மனிதன் மிக மிக முக்கியம். அவனுக்கு கரெக்டா அருமையான இல்லை, அந்த உள்ள இருக்கிற ஆவி மனிதனுக்கு கர்த்த டெய்லர் மேட் மாதிரி இந்த சரீரத்தை நினைச்சிருக்காரு. ஒழுங்கா அருமையான இல்லை, அவர் உருவாக்கி ஃபிட் பண்ணி விட்டுருக்கிறாரு. கவனி ஒரு சில வசனங்கள். ஆகவே தேவனுடைய ஆவியாயிருக்கிற தேவனுக்கு அவயங்கள் இருந்தா, ஆவியாயிருக்கிற மனிதனுக்கும் அவயங்கள் என்ன செய்யுது? இருக்கிறது. வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம், லூக்கா 16:22 வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரியவானும் மரித்து அடக்கமண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவியும் கண்டான். இங்க ஒரு ஆவியை பற்றி ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. 22 போட்டிருக்கு, ஐஸ்வரியமானும் மரித்து என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். எதை அடக்கம் பண்ணாங்க? அவன் சரீரத்தை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அருமையான அவன் கதையே முடிஞ்சது பாருங்க, உலக பிரகாரமா பார்க்கும்போது. ஆனா தேவனை பொறுத்த அளவில் அவன் கதை என்ன செய்யல, முடியல, இப்பந்தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அநேகம் நினைக்காங்கன்னு சொன்னால், தற்கு ஒரு பக்தோன் குடிச்சு செத்து போனால் கதை முடிஞ்சு போச்சு, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் போல. இல்லை இல்லை, இந்த சரீரத்தை கொண்டு சுடுகாட்டுக்குள்ள போட்டுப்படுவாங்க, இடுகாட்டில் போட்டுடுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் அவன் சாவாமை உள்ளவன். அருமையானவில்லை, அவன் எங்கே போவான்னு பாருங்க. இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன், கந்தவும் எரியிற கந்தவும் அக்னி எரியிற கடலுக்கு அவன் போயிடுவான்னு போட்டிருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அதுக்கு பதில் பக்தன் கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் அதுக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு.
குடிச்சிட்டா கொஞ்ச நேர பாடு. இல்ல 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 இல்ல, நீண்ட நேர பாடு இனிதான் என்ன செய்ய போறது, ஆரம்பிக்க போறது. மனிதன் வெறும் சரணம் மாத்திரம் இல்ல, இது ஒரு மாம்ச பிண்டம் இல்ல, ஒரு நாய் மாதிரி செத்து அது அழிந்து போறது இல்ல. உள்ளே அவனுக்குள்ளான மனிதன், உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிட் மேன், அவன் உள்ளே இருக்கிறான். அவனை குறித்து எழுதப்பட்டு பாருங்க, ஒரு ஐசூரான மரித்தானா, அவன் சரணத்தை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்களா. அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனத்துல பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது எதை ஏறெடுத்து, தன் கண்களை ஏறெடுத்துனா, அப்ப ஆவி மனிதனுக்கு கண்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது யா. இதெல்லாம் அறிவு நல்ல உள்ள ஏத்தும் போது ஆவி மனிதனுக்கு, ஆவி மனிதனை பற்றிய ஒரு கான்சியன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். எப்போ இந்த மனதையே போட்டு வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். எப்போ இந்த உடம்ப வளர்க்கணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் குறைத்து விட்டு உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது ஆவிக்குரியவெல்லாம் நடக்க ஆளுகை செய்யாத வசதியா இருக்கும் நான் சொல்றேன். எப்போதுமே அருமையான பாடி கான்சியஸ் ஆக, மைண்ட் கான்சியஸ் ஆக பீப்புள் மாறிட்டாங்க. இன்றைக்கு ரெண்டுல ஒன்னதான் சிந்திக்கிறது, ஒன்று இந்த மனதுக்குரிய சிந்திக்கிறது, அல்லது சரத்தை எப்படி போஸ்ட்போன் சிந்திக்கிறது. ஆவியை பற்றி எண்ணமே இல்லை, காரணம் ஆவிதான் என்னங்கிற அறிவே இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஆவிக்குரிய உள்ளாய் ஸ்பிரிட் கான்சியஸா இருக்கணும். ஏன், அங்கேதான் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அங்கேதான் தேவன் இருக்கிறார், அங்கேதான் ஆவியானவர் இருக்கிறார், அதுதான் தேவனுடைய ஆலயம். அங்கே இருந்தால் ஜீவ ஊற்று புறப்படுகிறது, அங்கே இருந்தால் நாம் ஆளுசி ஆரம்பிக்கிறோம், வெற்றி அங்கேதான் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு இந்த அறிவே கிடையாது, உள்ள அவன் செத்துட்டான். ஏதோ நாசியில சுவாசம் மிருகங்களை போல ஓடிக்கொண்டிருக்கிறது, செத்து போனா அருமையான இந்த பாதாளத்துக்கு போறான். ஆனா நமக்கு அவர்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் ஆவியை பற்றி ஒரு உணர்வு நமக்கு அருமையான இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இதுலதான் வெற்றி இருக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட அனே தேவன் ஏன் தோற்று போகிறார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, செத்தா பரலோகத்துக்கு போயிருவாங்க. ஆனா எப்போதும் பாடி கான்சியஸ், எப்போதும் மைண்ட் கான்சியஸ், விடிஞ்சா அடைஞ்சா இதை பற்றி தான் சிந்திக்கிறது எப்போதும். அருமையான ஸ்பிரிட் அவங்க உள்ள இருக்கிற ஆவி மனிதன் அவன் பலவீனப்பட்டு அவன் தோற்று போகிறான் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் ஆவியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மனிதனுக்கு கண் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 24 வசனம், அப்பொழுது அவன் சொன்னா அவன் சரீரம் இல்ல, அவன் சரீரங்க சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. ஆவி மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஆவின்னு போடல, ஒரு மேகம் மாதிரி பாதாளத்தில் போய் தொக்கு தொக்கு நெஞ்சின்னு போடல, அவன் ஒரு ஆள். அப்பொழுது அவன், தவப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு, என்னது லாசரு தன் அப்படின்னா, லாசரு ஏற்கனவே செத்து போயிட்டான், அவனை கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா ஆவி அங்க இருக்குத, அதுக்கு என்ன இருக்குது, விரல் இருக்குன்னு போட்டிருக்கு. கவனிங்க, சொல்றான் லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீர்ல தோய்த்து என் நாவை என்ன செய்ய வேண்டும். ஐயோ, அப்படியே ஆவிக்கு நாவு கூட என்ன செய்யுது, இருக்குதுயா, ஆவிக்கு நாக்கு இருக்குது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமையான கவனிங்க பாருங்க. இந்த அது மாத்திரம் இல்ல, இங்க வசனம் 25 வசனம் மன்னித்துக் கொள்ளுங்கள், 24 வாசிக்கிறேன். அப்பொழுது தவப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரல் நுனியை தண்ணீர் தோய்த்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் என்ன செய்யறேனே, வேதனைப்படுகிறேனேன்னு கூப்பிட்டான். அப்படின்னு சொன்னா அந்த ஆவி சரீரத்துக்கு உணர்வுகள் கூட என்ன செய்கிறது, இருக்கிறது. சிந்திக்க வேண்டாம் அருமையால, ஏதோ சும்மா மேகம் மாதிரி ஏதோ நினைக்க கூடாது. ரியல் மேன் அவன் தான். உள்ள இருக்கிற மனிதனுக்கு தீ பிடிச்சு எரியும் போது அது வேதனையாக இருக்கிறது. ஆவின்னு சொன்ன உடனே நீங்க என்னமோன்னு யோசித்து கூட அருமையான உணர்வு, ரியல் மேன் அவன் தான் உண்மையான மனிதன். நான் சொல்றேன், எனக்கு உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் தான் இந்த சர்ரத்தில் அருமையான வெப்பம் தாக்கும் பொழுது சர்ரத்தின் மூலமாக அதை என்ன செய்கிறான், உணர்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் தான் இந்த காதின் மூலமாய் கேட்கிறான், எனக்கு உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் தான் இந்த கண்கள் மூலமாய் பார்க்கிறான், எனக்கு உள்ள இருக்கிற ஆவி மனிதன் தான் இந்த நாக்கின் மூலமாய் பேசுகிறான். இப்ப ஆவி போயிடுச்சுன்னு வைங்க, எனக்கு உணர முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. கண்ணு நல்லா இருக்கலாம், காது நல்லா இருக்கலாம், அப்படின்னா நன்றாக தெரிந்து கொள்ளும். உள்ள இருக்கிற ஆவி மனிதன் தான் அருமையான இல்லே, இந்த உண்மையான மனிதன் போய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சர்ர மனுஷன் மூலமாக அவன் வேலை செய்கிறான், அவ்வளவுதான், கிரியை செய்கிறான். ஏன்னா அந்த பூலோக வாழ்க்கைக்கு தேவன் இந்த சரீரமாகிய எர்த் சூட்னு சொல்றாங்க அருமையான பாருங்க. வந்து இன்னைக்கு அஸ்ட்ரானாட்ஸ் இருக்கிறாங்க, வானத்திலே போறாங்களே, ஸ்பூட்னிக்ல மூனுக்கு போறாங்களே,
ஆகாய மண்டலத்தை சுத்தி வராங்க பாருங்க, பெரிய பெரிய ஸ்பூட்னிக்ல அந்த இதுல போய் ஏற முடியாது, செத்து ஒழிஞ்சிருவான் மனுஷன். அதுக்குன்னு ஒரு சூட் இருக்குது, அந்த சூட்டை போட்டுக்கிட்டா பூச்சாண்டி மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன்னா அது இவ்வளவு இவ்வளவு தடியா இருக்கும், அதுக்குள்ள 18 லேயர் இருக்கான், 18 லேயருக்குள்ளும் 18 கெமிக்கல் ஊத்தி வச்சிருக்கான. அதெல்லாம் அருமையான போட்டுக்கிட்டு தான் இப்படி போகணும் பூத மாதிரி. ஏன்னா அது வந்து ஸ்பேஸ் சூட், அது பேர் ஸ்பேஸ் சூட், அது வானமண்டலத்தில் உலாவுற சூட்டு. அதை போட்டுட்டு இங்க உலாவ முடியாது, இதை போட்டுக்கிட்டு அங்க உலாவ முடியாது. அதே மாதிரி அருமையான முடியல, இந்த பூலோகத்தில் வாழணும்னா பரலோகத்திற்கு சூட்டை மாட்டிட்டு இங்க நிஜ முடியாது, இங்க இருக்க முடியாது. இங்க 70 வருஷம் 80 வருஷம் இந்த சூட்டை கத்தர் மாட்டி விட்டுருக்காரு பாருங்க. இது தற்காலிகமான ஒன்று, நீ தெரிஞ்சுக்க. இப்ப நான் சொல்றேன், அஸ்ட்ரானட் ஒருத்தர் போறாரு, மேல அந்த துணியை மூடி இதெல்லாம் மூடிருக்காரு, வெளியே மூடிருக்காரு அவரா அந்த ஆளு இல்ல அவரு உள்ள இருக்காரு. அத மாதிரி இப்ப நீ வெளியே நீ பாக்கீங்களா, நானும் அந்த ஆளு இல்ல நான் உள்ள இருக்கேன். இந்த ஜன்னல் வழியா அவனு நினைச்சேன், கண்ணுங்கிற ஜன்னல் வழியா அவனை பார்த்துட்டு இருக்கேன். வெளியே இருக்கிறது அருமையால வெறும் கூடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பதான் நம்முடைய அறிவீனம் நமக்கு விளங்குது. ஐயோ அந்த கூட்டுக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதைத்தானே பாக்குற மனுஷன், எவ்வளவு ஆயிட்டு 1.5 இன்ச் கம்மியா போச்சு. அதுக்காக 60 நாள் கவலைப்படலாம், ஆனா உள்ள என்ன இருக்கு ஒரு அறிவு கிடையாது பாருங்க. அழிந்து போகிறது சர்வ அருமையான இல்லை, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அந்த மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அந்த வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே, அழிவுள்ளவத்தினாலே அல்ல, அழிவுள்ளாதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவனுள்ள வித்தாகிய தேவனுடைய வசனமாகிய அந்த வித்தினாலே நீங்கள் உள்ளே மறுபடியும் என்ன செய்திருக்கிறீர்களே, பிறந்திருக்கிறீர்களே. அந்த ஆவி மனிதன் தான் மிக முக்கியமானவன். அந்த பார்வை எனக்கு இருக்கட்டும், ஆளுகை செய்யணும் சொன்னா அதற்கு முக்கியத்துவம். எந்த தீர்மானங்கள் எடுத்தாலும் ஆவிக்குரிய தீர்மானம் எடுக்கணும். அதான் கண்ணத்திக்கு சொல்றாரு, ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் போகும்போது $50 உனக்கு கூட ப்ரமோஷன்ல கிடைக்கும் சொன்னா, நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதா, நல்ல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா, நம்ம வந்து ஃபெலோஷிப் பண்றதுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரக்கூடிய ஒரு என்விரோன்மெண்ட் இருக்குதா, முதலாவது அதை பாரு. அது இல்லைன்னா அந்த ப்ரமோஷன் வேண்டாம்னு சொல்லு. கர்த்தர் அந்த $50 $5000 நினைச்சுவார் தருவார். அதுக்கு போல ஏசாவை போல ஒரு நேரம் கூழுக்கு ஆசைப்பட்டு $50 உடனே அங்க ஓடாத, உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் கொடுத்த அறிவில்லாவது உள்ளே அவன் சாகும் பொழுது வெளியே எல்லாம் மரணத்தின் வல்லமையில் வெளியே காணப்பட ஆரம்பிக்கும், இல்லாத வியாதிகளா வர ஆரம்பிக்கும். $50 நீ போய் $500 ஆஸ்பத்திரி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆகவேதான் ஆவிக்குரிய அருமையான இல்லே நம் வாழ்வோமானால் எல்லாவற்றிலும் ஆளுகை நமக்கு இருக்கு என்று தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே தற்காலிக வாசமா இருக்கிறேன். இந்த சரீரம் அழியும், உள்ள இருக்கிற ஆவி மனிதன் அழியாமை உள்ளவன். சரத்து காட்டும் உள்ள இருக்கிற ஆவி மனிதன் 1000 மடங்கு முக்கியமானவன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறது, ஆவிலே பிறந்திருக்கிறேன். ஆகவே நாம் ஆவிக்குரியவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உள்ளே இருக்கிற ஆவிக்கு. மற்றெல்லாம் அவசியம் பாருங்கள், மற்றெல்லாம் அவசியம் இல்லை நம்ம சொல்லல, மற்றெல்லாம் அவசியம். ஆனா அருமையான ஆவி முதலாவது இடத்தை பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே ஆவி மனிதனுக்கு அருமையான இல்லை அவயவங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இவன் தான் உண்மையான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனம் மாத்திரம், ஒரு வசனம் வாசிக்கலாம் சீக்கிரம். 1 கொரிந்தியர் மன்னித்துக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 5 ஒன்று வாசிக்கிற பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்க வீடுன்னு சொல்றாரு, அது எதை பற்றி பேசுறாரு? நான் நாம் இப்படி எல்லாம் பைபிள்ல போட்டிருந்துச்சுன்னா அது யார குதிக்கணும் சொன்னா, மறுபடியும் பிறந்த உள்ளான மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிற என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே அருமையானவர்களே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடுன்னு சொன்னா, இந்த நம்முடைய யாரு? நம்முடைய யாரு? உள்ளே இருக்கிற ஆவி, இந்த வெளியே இருக்கிற சரீரம், நாம் குடியிருக்கிற வீடு. பாருங்க வேதம் எப்படி சொல்லுது பாருங்க, எல்லாமே இந்த சரீரம் இல்ல அருமையானவர்களே. இரவும் பகலும் பாடி கான்சியஸா இருக்க கூடாது, தோலில் முடிஞ்சு போவோம். இங்கே ஆவி ஆவியை பற்றி கருத்தை சொல்லும் போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடாகி இந்த சரீரம், அதனால தான் நான் சொன்னேன் எர்த் சூட்,
இந்த பூலோகத்தில் இந்த ஆவி குடியிருக்கா கர்த்தர் இந்த கூடாரமாகிய வீட்டை என்ன செய்யிருக்கிறாரா கொடுத்திருக்கிறாராம் பாருங்க அருமையான மல்லே. இது தற்காலிகமான ஒரு வீடு, அதுக்கு தான் கூடாரம்னு போட்டிருக்குது. கூடாரம் சொன்னா டென்ட், டென்ட்னா டெம்பரரி, அது வந்து தற்காலிகமான அர்த்தம். பாருங்க இங்க கர்த்தர் பேசும்போது அந்த தற்காலிகமான இந்த கூடாரமாகிய வீடு ஒரு நாள்ல அழிந்து போகும், ஆனா கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்குது. உள்ளே இருக்கிற அந்த ஆவியை பற்றி சொல்லும் போது இது எந்த இன்ஜினியரும் கையினால் என்ன செய்யல, உள்ளே இருக்கிற ஆவிய மறுபடியும் பிறக்க வைக்கவில்லை. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவ குடுந்தால் புதுசா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது உண்டாயிருக்கிறது. உள்ள எந்த இன்ஜினியரும் போய் அந்த வீட்டை கட்ட முடியாது, அதை ஒரே ஒருவுதான் செய்ய முடியும். மரித்தோர்ந்து உயிர் திறந்து இயேசுவாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் மாத்திரம்தான் உள்ள எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறார். அவர் உள்ள புதிதாக அந்த ஆவியிலே எந்த அழிவும் கிடையாது, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, அது நிச்சயமான வீடு எழுதப்படுகிறது. அது எந்த ஒரு மனிதனுடைய அசிஸ்டன்ஸும் உதவியும் கருத்துக்கு தேவையில்லை. ஆனா அந்த வெளியே இருக்கிற இந்த கூடாரம் அருமையானம் இல்லே, ஒரு தாவப்பனுடைய உதவினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க அதனால்தான் மறுபரப்பை பற்றி கருத்து சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது புருஷன் சித்தத்தினாலாவது புறவாமல் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள், உள்ளே பிறந்தவர்கள். இது எந்த புருஷன் சித்தத்தினால் பாருங்க உள்ளே இருக்கிற ஆவி பறக்கல, ஆனா இந்த இந்த சரீரம் இருக்குதே, இது ஒரு நாளிலே அருமையானாலே ஒரு புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்து சம்மதிச்சு அருமையான திட்டமிட்டதுனாலே இந்த வெளியே இருக்க இந்த கூடார இந்த வீட்டை நினைச்சிருக்காங்க அவங்க கட்டி இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா உள்ளே இருக்கிற ஆவி அது எந்த புருஷனுடைய சித்தத்தினாலாவது ஒரு ஸ்திரீயுடைய சித்தத்தினாலாவது பிறப்பிக்கப்படவில்லை, அது தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால்தான் அருமையான இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், உள்ளே இருக்கிற அந்த ஆவி அது நித்தியமானது. வாசிக்கலாம் ஏழாவசனம், இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாகவே இருக்கிறோம். இதை கவனிச்சு பார்த்திருக்கியா, இந்த தேகத்தில் நாம என்ன செய்யறோமா, சத்தமா சொல்லுங்க, குடியிருக்கோம்னு போட்டிருக்கு. அதுமாதிரி வாடகை வீட்டில் குடியிருக்க மாதிரி போட்டிருக்கு பாருங்க. இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே குடியிராதவர் என்ன செய்யிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதாவது கர்த்தர் பரலோகத்தில் இருக்காரு, நாம கர்த்தரிடத்தில் இல்ல, நாம இப்ப எங்க குடியிருக்கிறோம், இந்த தேகத்துக்குள்ள என்ன செய்யிருக்கோம், குடியிருக்கிறோம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாரு, எட்டாம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமா என்ன செய்யறோம், நல்லா அருமையா மொழிபெயர்த்திருக்கு. அதாவது வாடகை வீட்டில் போய் அடிமையால குடியிருக்கீங்க, சதாகாலம் அங்க இருக்க போறது இல்ல, பிடிக்கலாம் பட்டுன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்வான்ஸ் கழிச்சுட்டு செய்யறோம், குடி பயிர்ந்து அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யறோம், குடி போயிடுறோம். அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள நித்தியமா நம்ம குடியிருக்க போறது இல்ல, இப்ப தற்காலிகமா குடியிருக்கோம், ஒரு நாள்ல குடி பயிர்ந்து பரலோகத்தில் என்ன செய்ய போறோம், குடி இருக்க போறோம்னு போட்டிருக்கு. ஆகவே குடி பயிர்றதும் குடி இருக்க போறதும் யாரு, யாரு, உள்ள இருக்கிற மறுபடியும் பிறந்த ஆவி மனிதன், அவன் தான் உண்மையான மனிதன். அருமையான இந்த மனிதனை பார்க்கிறதில்ல, இதை காட்டிலும் அவன் இஸ் மோர் ரியல், அவன் மெய்ப்பொருளாக இருக்கிறான், தேவன் மெய்ப்பொருளாக இருக்கிறார். பார்க்கத்தான் முடியாது, தேவனையும் பார்க்க முடியாது, காரணம் அது ஆவி, அவர் ஆவிக்குரிய ஆவியின் ரூபம் உள்ளவர். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆவியை நம்ம பார்க்க முடியாது, அது ஆவியின் ரூபம் உள்ளது, கவனிங்கள். ஆனா அருமையான இட்ஸ் மோர் ரியல், ஆகவேதான் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். என்ன ஆவிக்கேற்றபடி, எந்த ஆவிக்கேற்றபடி, உள்ளே மறுபடியும் பிறந்திருக்கிறதே அந்த ஆவி என்ன சொல்கிறதோ அதை பற்றி, இந்த புஸ்தகம் என்ன சொல்கிறதோ, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி, பரிசுத்தாவி என்ன சொல்கிறோ அதன்படி என்ன செய்யுங்கள், நடங்கள். எப்போதும் ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும். 25 வருஷம் 30 வருஷம் மனம் திரும்பாத மக்களோடு கூட பேசி பழகி அநேக லௌகிகமான பாரம்பரியங்கள் இந்த மனதுக்குள்ள ஏற்றி வைத்திருக்கிறோம். அத்தனையும் ஆவியின் சத்தத்துக்கு விரோதமாய் அருமையான குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. யாராவது ஒருத்தர் இந்த ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா வைத்தியக்காரர் நல்லா தான் இருந்தாருங்க, இப்ப தான் அப்படி ஆயிட்டாருங்க. உண்மை இப்பதான் இவன் உருப்படி ஆயிருக்கான். அருமையானவளே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவும் அன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது அன்னைக்கு சொன்னாங்கன்னா, உலகத்தை கலக்குறவர்கள் இங்கே வந்து விட்டார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, உலகத்தை தலைகளாக திருப்புறவர்கள்
இங்கே வந்து விட்டார்கள் போட்டிருக்கு. அவன் உலகத்தை அது ஏற்கனவே உலகத்தை லூசிபர் தலையில ஆகிவிட்டான். இவன் தலையில இருக்கிற உலகத்தை நேராக நான் பாருங்க, இவன் சொல்றான் இப்ப உலகத்தை தலைகளாக்கிட்டான், உலகத்தை தலைகளாக்கி தலைகளை கிடக்கிற நேராக்கிட்டு இருக்கான். ஐயா இந்த நேரம் பாடி கான்சியஸ் மைண்ட் கான்சியஸா இருக்கிறது லூசிபருடைய அருமையான சுபாவம் பாருங்க. அன்னைக்கு ஏதன் தோட்டத்தில் தலைகளை திருப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு யாராவது ஆவிக்கு மதனிடம் கொடுத்தா நல்லா தான் இருந்தாருங்க, இந்த கோயிலுக்கு போற வரைக்கும் நல்லா இருந்தாரு, இப்பந்தான் இப்படி ஆயிட்டாரு, இனிதான் உருப்பட போறாருன்னு சொல்றேன். ஆகவே நாம அருமையானவங்களே உடனே அவன் நல்லா தான் இருந்தாருங்க, இப்ப ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி உடனே தலையை செஞ்சுக்கிட்டு ஆமா ஆயிட்டியுமே அப்படியே வச்சுக்க கூடாது. இப்ப சொல்லணும் இப்பந்தான் உருப்படியா அனுப்பிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன். துன்மார்க்கருடைய பேத்திர பாவியுடைய வழியிலே நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையும் நடவாமலும் துன்மார்க்கனே என் காதல் இதெல்லாம் அனுப்பிச்சாத பேசாதே, இப்பதான் உருப்படியா ஆவிக்குரிய ஒரு அறிவு கண்ணு இப்பதான் லேசா அனுப்பிட்டு இருக்கு திறந்துட்டு இருக்கு, அதுல அதுக்கு எடுத்து விடாத கவனிங்களாகவே ஆவிக்குரிய உள்ளானால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அருமையான பிள்ளை இந்த ஆவி மனிதன்ல தான் அருமையான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவி மனிதனுக்கு இருதயம் என்ற வேதத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது விளக்கமா இன்னொரு நாள் பார்ப்போம். நீதிமொழி புஸ்தகம் 23 அதிகாரம், நீதிமொழி 23 அதிகாரம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 வசனம். என் மகனே, என்னது ஒரு இருதயத்தை எனக்கு தா. பாருங்க, ஒரு மனிதன்கிட்ட கர்த்தர் ரொம்ப முதலாவது கேட்கிறது, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயம் என்பது ஆவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான இந்த ஆவியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய ஆவி அது மறித்து கிடக்கிறது, நடத்தப்படுகிறது. உள்ளே பிசாசுடைய சாயல் இருக்கு, நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எபேசிய 2:1 வசனம் சொல்கிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை சொன்னா யாரை பற்றி பேசுறாரு, ஆவி மனிதனை பற்றி. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் அன்மையான முடியாது, நல்ல சாயல்ல வளர்ந்திருந்தாலும் முழு சாயல்ல இருந்தாலும் உள்ள பிசாசுடைய சுபாவம் மரணம் என்ன செய்யறது, அது ஆண்டு கொண்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே கர்த்தர் இப்ப முதலாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் கேட்கிறார், முதலாவது இருதயத்தை எனக்கு தா, செத்து கிடக்கிற ஆவி எனக்கு தா. ஆவி செத்து கிடந்துச்சுன்னா அது கண்ணு இருக்குதா இல்லையா, கண்ணு இருக்குது காது இருக்கு, ஐஸ்வர்யான பெற்று எழுதப்பட்டிருக்கு. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, ஆனா அவன் கண்ணு இருந்துச்சா இல்லையா, கண்ணு இருந்துச்சு, காது இருந்துச்சு, விரல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கொள்ளாதவர்களுக்கும் எல்லாருக்குமே ஆவி மனிதனுக்கு கை கால் கண்ணு எல்லாமே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வித்தியாசம் நான் சொல்ல போறேன், மறுபரப்புங்கிறதுல பாருங்க அருமையான, நாம வந்து மறுபரப்பு மறுபரப்ப பேதுரு வந்து குழந்தைக்கு ஒப்பிட்டிருக்கிறதுனால நீங்கள் மறுபடி வளரும்படி பொய்தாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாய் ஞானப்பால் மேல் எப்படி இருங்கள். அதனால நான் கூட இந்த சத்தியத்தை படிக்கும்போது உள்ள குழந்தை மாதிரி வளர்ந்துருக்குது போல இருக்கு. இப்ப தான் ஆஸ்பத்திரி வந்து எடுத்துட்டு வருவாங்க, உங்க பொழுது கணக்கா இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒருத்தையும் பிறந்திருக்கான் போல யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல, உள்ள இவன் நல்ல ஆளு, பாட்டு சாட்டமா தான் இருக்கான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் 25 வயசுல ரசிக்கப்பட்டிருக்கேன் சொன்னா எந்த உயரம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு உள்ள இருக்கிற ஆவி மனிதன் நினைச்சுதான் வளர்ந்திருக்கிறான். கண்ணு காது கை விரல் எல்லாம் இருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கிற மனிதன் இருக்கிறான், செத்து கிடக்கிறான். மறுபரப்புனா என்ன அருமையான, குழந்தை மாதிரி பிறக்கிறது இல்ல, தெய்வீக சுபாவத்திலே குழந்தை மாதிரி என்ன செய்யறது பிறக்கிறது. சைஸ்ல இல்ல, ஒரு குழந்தையா உள்ள அருமையான ஒரு சைஸா பிறக்கிறது இல்ல, உள்ள மனிதன் இருக்கிறான் ஆனால் ஆவியில செத்து போனான். இப்பொழுது இயேசு உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது உள்ள ஒரு மறுபிறப்பு அல்லது ஜீவன் ஏற்படுகிறது, செத்த ஆவியிலே ஜீவன் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆளாதே ஆளுதான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா இந்த தெய்வீக சுபாவத்தினுடைய தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாம ஒரு குழந்தைக்கு இருக்கிறது போல அந்த வலிமை ரொம்ப குறைவா இருக்கிறது. அதுதான் அருமையான முறையில் குழந்தை அர்த்தம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதும் என்னுடைய ஆவி மனிதன் நல்ல வளர்ந்துதான் இருந்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் ஆவி மனிதனுடைய சைஸ் அதே சைஸ் தான், கை கால் கண்ணு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உள்ள இருக்கிற பிசாசின் சுபாவம் மாறி தெய்வீக சாயல் ஜீவன் எனக்குள்ளே ஒரு குழந்தையாக என்ன செய்யறது பிறக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும், உள்ள இருக்கிற ஆவி மனிதன் சைஸ்ல வளர்க்கறது இல்ல, சைஸ்ல ஏற்கனவே வளர்ந்துருச்சு பாருங்க.
சைஸ்ல வளர்க்கறது இல்ல, தெய்வீய தன்மையிலே அதை என்ன செய்ய வேண்டும், நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலாக அருமையான பிள்ளை வளர்த்து விட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு சில வசனங்கள் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பாருங்க. இயேசு ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் அருமையான பிள்ளை ஆவியில முழுசும் இருக்கிறான், ஆனால் இயேசு அவனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளை அவனுடைய பாருங்க அவனுடைய சரீரம் சாகும் போது அவனுடைய முடிவு பாதாளம் என்பதை தெரிந்து கொள்ள, அதுதான் லூக்கா 16 வாஸ்தவம். ஐசிரியவான் மரித்து அடக்கமனப்பட்டான், பாதாளத்தில் தன் கண்களை அவன் ஏறெடுத்து பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய ஆவியினுடைய முடிவு, அவன் சரீர மரணத்துக்கு அப்புறம் அதனுடைய முடிவு எங்கன்னு கேட்டா அது பாதாளத்துக்கு என்ன செய்யறது, போகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாதமே எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இயேசு அவனுக்குள்ள இல்லாதபடினாலே ஜீவன் அவனுக்குள்ள இல்ல, தெய்வீக சுபாவம் அவனுக்குள்ள இல்ல, தேவன் அவனுக்குள்ள இல்லை, தேவன் அவனுக்குள்ள இல்லாதபடினாலே தேவன் வாசமா இருக்க பரலோகத்துக்கு அவன் போக முடியாது. அவனுக்குள்ள யார் குடியிருக்கான், பிசாசு குடியிருக்கான். ஆகவே பாதாளம் அருமையான பிசாசுடைய ஹெட் குவார்டர்ஸ், அவன் அங்க போகிறான் போய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப அருமையான தேவன் பிள்ளைகளை இப்ப கத்த சொல்றார், மகனே அவன் இருதயத்தை எனக்குத்தான் அந்த மரண சாயலை நான் எடுத்துட்டு தெய்வீக ஜீவனை அல்லது தேவ சாயல ஒரு குழந்தை மாதிரி உள்ள நான் செய்யறேன் பிறப்பிக்கிறேன். இந்த அர்த்தத்தில் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1 சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த இயேசுதான் ஜீவனா இருக்கிறார். இப்போ ஜீவன் எனக்குள்ள இருக்கு, ஜீவனோட வாசம் பரலோகத்துக்கு நான் போறேன் போறேன். அதான் ஒன்றியவான் 5 எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏசுநாதரை பற்றி சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் சொர்க்கத்துக்கு நினைச்சியான் வரான். மார்த்தாளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுந்து அங்க போகணும், பிதாவின் சமூகத்தில் பரலோகத்துக்கு போகணும் சொன்னா உள்ள இந்த தெய்வீக ஜீவன் அருமையான வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. கவனிங்க, இவ்விதமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் பிலிப்பியர்கள் நிருபம், பிலிப்பியர் 1, பிலிப்பியர் 1:23. ஏனெனில் இவ் 2 நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பேசுறாரு பாருங்க, அங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஆவியில அருமையான சரணம் செத்த மாத்திரத்திலே சரத்தை அடக்கம் பண்ணாங்க, ஆவியில பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. தேகத்தை விட்டு பிரிந்துன்னு சொன்னா அவர் இந்த தேகத்தை பற்றி என்ன செய்யல, பேசல, உள்ள இருக்கிற ஆவி பற்றி பேசுறாரு பாருங்க. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து எங்கே இருக்க ஆசை உண்டு, யாரோட இருக்க ஆசை உண்டு, கிறிஸ்து எங்க இருக்கிறா, கிறிஸ்து எங்க இருக்கிறார், அருமையானே பரலோகத்தில் இருக்கார் பாருங்க. இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய முடிவு என்னன்னு கேட்டா, மரித்தான் சொன்னா ஒரு சனப்பொழுதுல கண் மூடி முழிக்கிறதுக்குனால கருத்தட்ட நினைச்சான் அவன் போய்விடுதான் போய் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரிதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் ஒரு கை தட்டி அருமையான கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள பாதாளத்துக்கு போயிடுவான். ஏன் தெரியுமா, தேவன் எவ்வளவு வேகமாய் பிரயாணம் பண்ணுகிறாரோ அதே போல இந்த ஆவி மனிதன் நினைச்சுறான் வேகமாய் பிரயாணம் பண்ணுகிறான் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இயேசுவின் எக்காலம் துணிக்கும் போது சொல்றாங்க, எக்காலம் துணிக்கும் போது கண் இமைக்கிற நேரத்தில் எல்லாரும் எப்படி பறந்து போயிருவாங்க கேட்டா, இந்த ஆவி மனிதன் அருமையான இல்லே, அவனுக்கு அவன் தேவனை போல அவருடைய சாயலை உருவாக்கப்பட்டவன். இந்த சரத்துக்கு தான் கட்டுப்பாடுகளும் அருமையான லிமிடேஷன்ஸ் இருக்குது, உள்ள இருக்கிற ஆவி இந்த சரத்தை விட்டு பிரியும் பொழுது கண் இமைக்கிற நேரத்தில் அது கர்த்தட்டு போயிரும் போட்டு இருக்கு. ஆய்வதான் ஐயா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காரு, எங்க தாத்தா அவர் செத்து போயிட்டாரு எங்க போயிருப்பாருன்னு கேட்டா, ஒரு கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள கர்த்தர் இடத்துக்கு நினைச்சிருந்தான் போயிரான் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை இயேசுவின் கல்வாரி புண்ணியம் நம்முடைய ஆவியில் என்ன செய்யிருக்கிறது, உண்டாக்கி இருக்கிறது பாருங்க. இது முதல் கர்த்தர் நமக்கு செய்யற ஒரு பெரிய ஒரு லாபகரமான காரியம். இந்த பூலோகத்தில் நாம வெற்றிகரமாக வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் நித்தியத்திற்கு ஒரு வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார். அது என்னன்னா பாதாளத்துக்கு நம்மை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போகிறார். அவருடைய ஜீவன் முதல்ல இதை செய்கிறது. ஆனா நாம என்ன சொல்றோம் சொன்னா அது மாத்திரம் போதாது, இந்த பூலோகத்திலே நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆவி மனிதன் கிறிஸ்துவை போல என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். உன்னை நீ தெரிஞ்சுக்க, இந்த உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் கிறிஸ்துவை போல் வளராவிட்டாலும் இந்த சரீர மரணம் ஏற்படும் பொழுது இந்த ஆவி பரலோகத்துக்கு என்ன செய்யும், கண்டிப்பா என்ன செய்யும், போகும்.
விழுந்து விழுந்து எந்திரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் கூட கடைசி நேரம் இயேசுவை ரத்தத்தினால கழுவுவான்னு சொன்னா பரலோகம் தெரிஞ்சிருவான், போயிருவான். நல்லா தெரிஞ்சுக்க, ஆகவே பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு மனிதனுக்கு தேவை இயேசுவாய ஜீவனை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டான் போதும், ஆவியில் ஏற்றுக்கொண்டா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா பூலோகத்துல பரலோகத்தை கொண்டு வரணும்னா இந்த குழந்தை மனிதன் வச்சுட்டு வெற்றியா நினைச்ச முடியாது, வாழ முடியாது. அதுதான் நம்முடைய பாயிண்ட். இப்போ அது கர்த்தர் மேல் மகாபிரிய நன்மை நமக்கு செய்திருக்கிறார். நாம வந்து நரகத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலவெளியிலே இதுவரைக்கும் இயேசுவ ஆவியில ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உன்னோட நிலைமை மகா பரிதாபம். நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரிதான், அவைத்தான் முதலாவது இயேசு என்ற உள்ளத்துக்குள்ள வாரும். நரகத்துக்கு தப்பி அருமையான சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஆவியிலே ஜீவனை பெற வேண்டும். அவர்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், இந்த ஜீவனை பெறாவிட்டா பிதாவின் இடத்துல பரலோகத்துக்கு ஒருத்தனை செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆனால் இப்படி நம்முடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அருமையான இல்லை சைஸ்ல இல்ல சுபாவத்திலே அல்லது வலிமையிலே இந்த உள்ள இருக்கிற மனிதன் இப்பதான் ஜீவனை ஒரு குழந்தை மாதிரி நினைச்சிருக்கிறான், பெற்றிருக்கிறான். பரிசுத்தம் அவனுக்குள்ள ஒரு குழந்தையின் அளவுதான் இருக்குது. பரிசுத்தம் அவன் அருமையான ஆரோக்கியம், வாழ்வு, வளமை, வெற்றி, ஐஸ்வர்யம் எல்லாம் அவனுடைய ஆவியில் இருக்கிறது. ஆனா எல்லாம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு அளவுதான் அவனுக்கு இருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த பூலோகத்திலே நீ வாழ வேண்டுமானால் ஆவி மனிதன் வளர்ந்து அதிகாரத்தை எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் பாஸ்டர்? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? பூலோகத்திலும் ஏன் வெற்றியா வாழ முடியாது? ஏன் தெரியுமா? பரலோகத்தில் அருமையானவில்லே இந்த உலகத்திற்கு சோதனைகள்லாம் அங்க கிடையாது. பரலோகத்தில் லூசிபரும் அவனுடைய சேனைகளும் கிடையாது. பரலோகத்திலே இந்த வீழ்ந்து போன மாம்சம் அங்கே கிடையாது. பரலோகத்திலே வீழ்ச்சி அடைந்த இந்த மனது கிடையாது. இவள் அத்தனையும் சேர்ந்து உள்ளே ஆவியிலே மறுபடியப்படைந்திருக்கிற தேவகுமாரனோடு ஃபைட் பண்ணுகிறேன் தெரிந்து கொள். அதனால்தான் போராட்டங்கள், ஆவிக்கு ஜீவத்தின் வீழ்ச்சி. மனது ஒரு விரோதி, மறுபடியும் பிறக்காத மாம்சம் ஒரு விரோதி, லூசிபருடைய சைனிங் ஒரு விரோதி, உலகம் அதனுடைய இச்சைகளும் ஒரு விரோதி. அத்தனையோ அருமையான புதிதாய் பிறந்தது ஆவியோட சேர்ந்து ஃபைட் பண்ணுகிறது. அதனால்தான் அருமையான இல்லை கிறிஸ்த வாழ்க்கையிலே இது ஏதோ ஒரு சின்ன ஒரு குழந்தையின் அனுபவம் இயேசுவை மாற்றி ஏற்றுக்கொண்டிருந்தா பல முறை அருமையான வீழ்ச்சிகள் ஏற்படும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவி மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, இயேசுவின் சாயலாய் உள்ளே என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ஏன் இயேசுவின் சாயலாய் வளர வேண்டும்? இயேசு இந்த பூலோகத்திற்கு போய் சொன்னார், பாருங்க இந்த உலகத்தின் அதிபதி லூசிபர் இடத்துல வருகிறான், அவன் ஜம்பம் ஒன்னு என்கிட்ட நினைச்சாது பலிக்காது, பத்தியா அவன் சரக்கு ஒண்ணு இங்க வேகாது. வளர்ந்த ஒரு புருஷன், பூர்ண புருஷன் எங்கே? ஆவியிலே. அதுக்கப்புறம் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திரும்ப உலகத்தை நான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் பாரு, இந்த மாம்சமும் மனதில் தான் அவரும் இந்த பூலோகத்தில் வந்தாரு. ஒரு நாள் பெரிய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு பாவம் உண்டு, உங்கள் எவன் என்னை குற்றம் சாட்டக்கூடும்? எவ்வளவு வெற்றி உள்ள அனுபவம் பாரு. உலகம் அவரை பாதிக்க முடியவில்லை, உலகத்துக்குள்ளே வாழ்ந்தார், உலகத்தின் அவரை பாதிக்க முடியவில்லை. லூசிபர் அதியார் ராஜாவாக இருக்கிற உலகத்தில் வாழ்ந்தார், ஆனா லூசிபர் அவரை பாதிக்க முடியல. இதே மாம்சத்திலும் மனதிலும் அவர் வந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா விதங்களிலும் நம்மை போல அவர் என்ன செய்தார்? சோதிக்கப்படார். ஆனாலும் பாவம் இல்லாதவராக இருந்தால் மேற்கொள்ள முடியல. ஏன்? உள்ள இருக்கிற ஆவி பூர்ண புருஷனாக வளர்ந்திருந்தது என்பது தெரிந்து கொள். வெளியே எவ்வளவு வளர்ந்திருந்தாரோ அதே போல ஆவியில் அவர் வளர்ந்திருந்தார். அதுதான் புதிய பாட்டில் வேதம் சொல்லுகிறது, ரசிக்கப்பட்டிருப்பது நல்லது. ரசிக்கப்பட்டிருந்தா குறைந்தபட்சம் ஒரு லாபம் இருக்கிறது, செத்தா பரலோகத்துக்கு நிச்சயலாம் போலாம். இயேசுவின் ரத்தம் அருமையான உள்ளே நமக்கு அதை வாக்களிக்கிறது. அதனால்தான் அருமையான பாருங்க, ஒரு ஆள்கிட்ட போய் நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாலும் நீ பரலோகத்துக்கு போவேன் சொல்லக்கூடாது. இயேசுவாய ஜீவன் உள்ளே வந்தா போதும், இயேசுவின் ரத்தம் பரலோகத்துக்கு நமக்கு வழி அடிக்கிற, வழியை காட்டுகிற ஒரு ஒரு லைசன்ஸ் என்பதை நீ தெரிந்து கொள்ளுங்கள். நீ சரி சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் பெறாட்டா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இல்ல இல்ல அருமையான இல்லை, ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு போறதுக்காக பெறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்றா கர்த்தர் பிரியப்படுத்த போறோம். தேவ தயவு நமக்கு இந்த பூலோகத்தில் நிச்சய போகுது, வரப்போகுது, பரலோகத்துக்கு போறது. தேவர் அனுமதி சீட்டு, இயேசுவின் ரத்தம், மறுபிறப்பு, ரட்சிப்பு, இயேசுவாய் ஜீவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா பூலோகத்தில் அருமையான வெற்றியாய் வாழ வேண்டுமானால் அருமையான உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் வளர வேண்டிய அவசியமா இருக்கு. பாருங்க, ரெண்டு ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோகம் அங்கே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறதே. தேவன் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. பரலோகத்தினுடைய ஒரு சாம்பிள் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது பரலோக ராஜ்யம். நான் சொல்றேன், பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவனை பெற்றா போதும். ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு, பரலோகத்தை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே,
லூசிபருடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே, இந்த மாம்சம் மனதுக்கு எதிர்ப்பு மத்தியிலே பரலோகத்துல இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த ஆவி மனுஷன் நல்லா வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலா இருந்தா ஆளுகை செய்யறதுக்கு லேசா இருக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் மேல் ஆளுகை, வியாதியின் மேல் ஆளுகை, தர்த்தரத்தின் மேல் ஆளுகை, சூழ்நிலை மேல் ஆளுகை, இந்த உலகத்திற்கு செத்த பாரம்பரியங்கள் அருமையான ஆளுகை, ஆவிக்குரியவர்கள் அருமையான மிகுந்த ஞானமா கல்யாணம் காட்சி மற்ற காரியங்கள் வரும்போது உலகத்தான் செய்யற மாதிரியே நீ செய்யக்கூடாது, தோற்று போயிருவேன் வெக்கப்பட்டு போகாது நாட்கள் அருமையான பிள்ளை. வேதம் என்ன சொல்லுன்னு கவனிக்கணும், உள்ளே இருக்கிற ஆவியான என்ன சொல்லுதான் கவனிக்கணும், இந்த மூத்த நாச்சி இயேசு என்ன சொல்லுதான் கவனிக்க வேணும். மாம்சத்தை தலைவனா வைத்து வழி நடக்கிற மக்கள் செய்யறபடியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அருமையான நாட்களிலே எல்லாவற்றையும் எந்த வீட்டில் ஒரு காரியம் சொன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு காது ஊத்து சடங்குங்கிறாங்க எத்தனையோ, எல்லாம் அருமையான அஞ்ஞானம் அஞ்ஞானிகள் செய்யற வேலையெல்லாம். காது வேணா குத்திட்டு போ, அதுக்கு என்ன, அதுக்கு என்ன கொட்டடிச்சு நடக்க, ஒரு உருமாங்குட்டு குரு 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 காது வேணா குத்திட்டு போ, சடங்கா வெளியே சொல்லாத, அதெல்லாம் இதெல்லாம் அஞ்ஞானிகள் அருமையான. அவன் சொல்றான், நான் ஒரு தம்பளர் வாங்கி கொடுத்திருக்கேன், அந்த தம்பளர் திருப்பி வாங்க வேண்டாமா, அதனால ஒரு உருமா கொட்டு டங்கு டங்கு டங்கு. ஆவிக்குரியன ஒரு நோட்டீஸ் அடிச்சு அதுல ஒரு மஞ்சளை குத்தி, அதுல எங்களை வேற ஜோம் கூப்பிடாத, எங்களை இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அருமையான. குழி தோண்டி புதைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் போட்டு அந்த நாட்கள்ல சிலர்கள் நாங்க நேருக்கு சொல்ல மாட்டோம், மொத்தத்தில் சொல்லி விட்டுறேன். வளர்ந்திருக்கணும் அந்த நாட்கள் அஞ்ஞானிகள் மாதிரி எல்லாத்தையும் நடத்திட்டு எங்க காலையும் பிடிச்சி கீழே எடுத்து போடாது, நாங்க பார்வர்ட்ல போயிட்டு இருக்கோம். நாட்கள் அருமையான ஆவிக்குரியுள்ளானால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்படி ஜெயிப்பீர்கள். ஜெபிப்போம் எல்லாரும். ஆண்டவர் இந்த ஆவியிலே இயேசு போன்ற ஒரு வளர்ச்சி எனக்கு தாரும், நம்ம அர்ப்பணிப்போம். ஜெயம் அதற்குள்ளதான் இருக்குது. லெட் அஸ் பி ஸ்பிரிட் கான்சியஸ். இந்த ஆவியை பற்றி சிந்திய போது எனக்கு தாரும் ஐயா, ஒரு ஆவிக்குரியவனா என்னை மாற்றும், பாடி கான்சியஸ் ஆக சரீரத்தையே எப்பொழுது சிந்திக்கிறவனா இருக்கிற ஒரு நிலையை என்னை விட்டு மாற்ற ஆண்டவரே. Father God, let me be spirit conscious. Let me be God conscious.